அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது ஊழியர்களுக்கு 8000 ரூபாய் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசு பெரிய தொகையை வழங்கியுள்ளது. ஸோ இப்பொழுது மத்திய அரசு ஊழியர்களின் மற்றொரு அலவன்ஸும் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசு எடுத்த இந்த முடிவுக்கு பின் ஊழியர்களோட சம்பளம் 8000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. ஸோ இதில் யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புத்துறையில் சிவில் ஊழியர்களின் ரிஸ்க் அலவன்ஸ் அதிகரிக்க மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ மத்திய அரசு குழுவின் பரிந்துரையின் பேரில் ஊழியர்களின் இந்த கொடுப்பனர் வந்து வழங்கப்படுகிறது. அரசின் ஒப்புதலுக்கு பிறகு கொடுப்பனர்களை அதிகரிப்பது தொடர்பான தகவல்கள் வந்து அறிவிக்கப்படுகிறது. உண்மையில் பாதுகாப்புத்துறையில் உள்ள பல வகை சிவில் ஊழியர்களுக்கும் இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்காக சில கூடுதல் சலுகைகள் வந்து வழங்கப்படுகின்றன. பதவிக்கு ஏற்ப இந்த கொடுப்பனர்வு தொகையும் வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த சிறப்பு கொடுப்பனர்வு ஆண்டு அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் ஆண்டுக்கு 1000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரை அதிகரிக்கும். ஸோ இந்த பிரிவில் வரும் ஊழியர்களின் கொடுப்பனவின் கீழ் முறைப்படுத்தப்படாத பணியாளர்களுக்கு மாதம் ₹90 அபாய கொடுப்பனர்வு வந்து வழங்கப்படுகிறது. ஸோ சில வகை பணியாளர்களுக்கு மாதம் ₹135, சில குறிப்பிட்ட வகை பணியாளர்களுக்கு மாதம் ₹180, அடுத்தது வந்து கெஜட்டட் அல்லாத அதிகாரிகளுக்கு மாதத்திற்கு ₹408, கெஜட்டட் அதிகாரிகளுக்கு மாதம் ₹675 கொடுப்பனர் வந்து கொடுக்கப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட தொகைகள் வந்து மாதந்தோறும் கொடுக்கப்படும் சம்பளத்திலும் வந்து சேர்ந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது தவிர 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி மார்ச் 16ஆம் தேதி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி அறிவித்ததால் அது அரசு ஊழியர்களுக்கு மோடி அரசு வழங்கும் ஒரு ஹோலி பரிசாக அமையும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் வந்து மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான சில முக்கிய கொடுப்பனர்வுகள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு.